பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் டிசம்பர் 21 போராட்டத்தை அறிவித்துள்ளனர். சென்னை திருவள்ளிக்கேணி பகுதியில் செய்தியாளர் சந்தித்த அச்சங்கத்தின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என கூறினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் சரண் விடுப்பு சலுகைகளை அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கூறிய அவர் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என தெரிவித்தார். அரசு துறைகளில் காலமுறை ஊதியம் பெறும் அலுவலர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறினார். தங்களுடைய கோரிக்கைகளை அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு எட்டாவிட்டால் டிசம்பர் 21 தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஆட்சியர் அலுவலகங்கள் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். அந்த 21 நிலுவை இன்னும் எங்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதை உடனடியாக தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்களை உடனடியாக அரசு நிரப்பிட நடவடிக்கை எடுத்துட வேண்டும் எனவும் சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பிரிவினர், தொகுப்பூதியம், மதிப்பூதியம், தினக்கூலி பெறுபவர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரதான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல 1/6/2009 முதல் பணியேற்று 7வது ஊதிய குழுவின் மூலம் மிக குறைவாக ஊதியம் பெறும் இடைநிலை மற்றும் முதுகலை ஆசிரியர்களுடைய ஊதிய குறைபாட்டினை கலைந்திட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து ஆசிரிய அமைப்புகள் வலியுறுத்தி வந்த போதிலும் இதுவரை அது முழுவதுமாக களையப்படாமல் இருப்பதை உடனடியாக கலைந்த அரசு ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் எனவும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் பணிபுரிபவர்களை அரசு ஊழியர்களாக உடனடியாக அறிவித்திட வேண்டும் எனவும் 12,526 ஊராட்சியில் பணிபுரிகின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கு காலமறை ஊதியம் வழங்கிட வேண்டும் எனவும், மேலும் அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே பெற்று வந்ததைப் போல பழைய நிலையிலேயே உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற பிரதானமான கோரிக்கையோடு சேர்த்து தமிழக அரசு துறைகளில் ஓட்டுநர்களாக நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிபவர்களுக்கு அரசு மருத்துவர்கள் வழங்கப்பட, அதாவது டைம் போன் ப்ரொமோஷனாக கால இடைவெளியில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதான கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பணிபுரிந்த அரசு ஆசிரியர்களுக்கெல்லாம் ஏராளமான கோரிக்கைகள் நிலுவையில் இருந்தாலும் கூட பிரதான கோரிக்கைகள் அனைத்தையும் 10 கோரிக்கைகளாக முக்கிய கோரிக்கைகளாக நாங்கள் வடித்தெடுத்து நாங்கள் இந்த முக்கிய கோரிக்கையாக தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். இதை உடனடியாக அரசு எங்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். டிசம்பர் 21 மாவட்ட அளவில் ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்ததாக முடிவெடுத்தோம். இதில் தமிழகம் முழுவதும் 900,000 அரசு ஊழியர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார்.